இஸ்ரேல் என்ற தனி நாடு உருவாகியதிலிருந்தே பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையே மோதல் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது உச்சக்கட்ட போர் வெடித்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. அரபு இஸ்ரேலிய யுத்தத்தின் நீண்ட நெடிய வரலாற்றை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பிய யூதர்கள் அனுபவித்த கொடுமைகளால் அவர்களுக்கென்று தனியாக ஒரு நாடு வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதற்காக சயோனிச இயக்கம் உருவாக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் யூதர்களுக்கான தனிநாடு கோரிக்கை வலுப்பெற்றது. அப்போது பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருந்த பாலஸ்தீனிய பிராந்தியத்தை யூதர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் பிரித்து கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள் என 3 மதத்தவர்களும் வாழ்ந்த பாலஸ்தீனத்தில் நாடு பிரிக்கும் நடவடிக்கைக்கு இஸ்லாமியர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்தபோதும் 1948ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி இஸ்ரேல் என்ற புதிய நாடு உருவாக்கப்பட்டது. அன்று முதலே அரபு மற்றும் இஸ்ரேலிய யுத்தம் தொடங்கிவிட்டதாக கருதப்பட்டது. இதையடுத்து நடைபெற்ற யூதர்களின் விடுதலைப் போரில் சுமார் 7.5 லட்சம் பாலஸ்தீனியர்கள் அண்டை நாடுகளுக்கு வெளியேற்றப்பட்டனர். 1967ல் 6 நாட்கள் நடைபெற்ற போரில் எகிப்து கட்டுப்பாட்டில் இருந்த காசா, சைனாய் தீபகற்பம், ஜோர்டான் கட்டுப்பாட்டில் இருந்த கிழக்கு ஜெருசலேம் மற்றும் மேற்கு கரை ஆகியவற்றை இஸ்ரேல் கைப்பற்றியது. 1973ல் நடைபெற்ற யுத்தத்தில் எகிப்தும் சிரியாவும் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டையிட்டன. அப்போது சைனாய் தீபகற்பத்தின் ஒரு பகுதியை எகிப்து மீட்டாலும் காசா நிலப்பரப்பையோ சிரியாவின் கோலன் குன்றுகளையோ இஸ்ரேலிடமிருந்து மீட்கவே முடியவில்லை. காசா நிலப்பரப்பையும் மேற்கு கரையையும் ஆக்கிரமித்திருக்கும் இஸ்ரேலின் முயற்சிக்கு எதிராக பாலஸ்தீன எழுச்சி தொடங்கிய பிறகு 1987ல் ஹமாஸ் அமைப்பு உருவானது. இஸ்ரேலை அழிப்பதையே இலக்காக கொண்ட ஹமாஸ் இயக்கம் பாலஸ்தீனத்தில் செயல்படும் மிகப்பெரிய ஆயுத குழுவாகவும் உருவெடுத்தது. ஒரு வழியாக 2005ஆம் ஆண்டில் காசா நிலப்பரப்பில் இருந்து இஸ்ரேலிய படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து ஹமாஸ் இயக்கம் அரசியல் செயல்பாடுகளில் இறங்கியது. 2006ல் நடைபெற்ற தேர்தலில் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்ற ஹமாஸ் இயக்கம் கூட்டணி அரசிலும் பங்கேற்றது. ஆனால் பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸின் ஃபதா படைகளை வீழ்த்தி காசாவை கைப்பற்றிய ஹமாஸ் கூட்டணி அரசில் இருந்து வெளியேற்றப்பட்டது. 2008ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி இஸ்ரேலிய நகரமான ஸ்டெரோட் மீது பாலஸ்தீனர்கள் ராக்கெட் தாக்குதல் நடத்தியதை அடுத்து காசா நிலப்பரப்பு மீது இஸ்ரேல் சுமார் 22 நாட்கள் பதிலடி தாக்குதல் நடத்தியது. இதில் 1400 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். 2012ஆம் ஆண்டு நவம்பர் 14ல் ஹமாஸின் இராணுவ தளபதி அஹ்மத் ஜபாரியை இஸ்ரேல் கொலை செய்தது. 2014ஆம் ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 3 இஸ்ரேலிய இளைஞர்களை ஹமாஸ் அமைப்பினர் கடத்தி கொலை செய்தனர். இதையடுத்து 7 வாரங்கள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் 73 இஸ்ரேலியர்களும் உயிரிழந்தனர். 2018ஆம் ஆண்டு மார்ச் 1 பாலஸ்தீனிய அகதிகள் தங்கள் நிலங்களில் மீண்டும் குடியேற அனுமதிக்க கோரி காசாவில் உள்ள இஸ்ரேல் எல்லையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல மாதங்கள் நீடித்த இந்த போராட்டத்தில் 170க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதால் ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான மோதல் தீவிரமானது. 2021ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் ஜெருசலேமில் உள்ள இஸ்லாமியர்களின் 3வது புனித தலமான அல் அக்சா மசூதியில் இஸ்ரேலிய படையினர் நடத்திய தாக்குதலில் ஏராளமான பாலஸ்தீனியர்கள் காயமடைந்தனர். 2022 ஆகஸ்ட் 1 மூத்த இஸ்லாமிய ஜிகாத் தளபதி தைசீர் அல் ஜபரியை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 15 குழந்தைகள் உட்பட 44 பேர் கொல்லப்பட்டனர். நடப்பாண்டின் முதல் மாதத்தில் இஸ்ரேலிய படைகள் அகதிகள் முகாமில் இருந்த பாலஸ்தீனர்கள் 7 பேரை கொன்றது. கடந்த சில மாதங்களாகவே இஸ்லாமியர்களின் 3வது புனித தளமான அல் அக்ஷா மசூதியை இஸ்ரேலிய படையினர் ஆக்கிரமித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு நிரந்தர தீர்வை தேடும் விதமாகவே தற்போதைய யுத்தம் தொடங்கியிருப்பதாக ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். காலம் காலமாக பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கும் அதன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கும் பதிலளிக்கும் விதமாக இந்த தாக்குதலை தொடங்கியுள்ள ஹமாஸ் அமைப்பினர் இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் அல் அக்ஸா ஃபிளட் என்று பெயரிட்டுள்ளனர். இதையடுத்து எஃகு வாள் என்ற தலைப்பில் பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியதால் இருதரப்புக்கும் இடையே யுத்தம் வெடித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.